வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டிச்சிலேருந்து கவியரசன் பேசுகிறேன். ஒரு ஏக்கர் கிராமத்துக்குள்ளே ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வித் கெஸ்ட் ஹவுஸ் கூட பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதுராந்தகம் கூவத்தூருக்கு சென்ட்ராக வரும். ஈசிஆர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரு, மதுராந்தகத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் ஜங்ஷனில் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் எஸ்ஆர்ஓவில் வந்துடும். இதுதான் ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸு. ஃபுல்லிங் கருங்கல் கம்மெண்ட் போட்டு ரெண்டு கேட் இருக்குது, கார் போகிறதுக்கு செப்பரேட்டாக போகிறதுக்கு வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பில்டிங், நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஒரு செப்பரேட்டாக போர் போட்டிருக்காங்க, ஈசானி மொழியில் ஒரு போர் போட்டிருக்காங்க. நல்லா அழகாக கார்டனிங் பண்ணியிருக்காங்க. பலாமரம் வாஸ்துக்காக வெத்தலை வச்சுருக்காங்க, ரோஸ் வச்சுருக்காங்க. கார்டனிங் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இந்த பிளே ஸ்டேஷன் மாதிரி சின்னதாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இதுதான் வீட்டோட ஃபுல் வியூ பாருங்கள். கார் ஷெட்டு, வாயு மூலையில் ஒரு செப்பரேட்டாக பாத்ரூம் போட்டிருக்காங்க. ஒரு சேஃப் ஜோனான்றதுக்காக ஒரு 5 அடி ஹைட்டு தூக்கி தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. இது பார்க்கிங் ஏரியா. வீட்டுக்குள்ள போலாம். ஒரு ஹாலு, கம்பாக்டான ஹாலு. மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். ஒரு செப்பரேட் 3த்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பாத்ரூம். ஒர்க்கில் நல்லா ஃபால்ஸ் சீலிங் போட்டு கிளியராக தான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஓனர் என்ன பண்ணிட்டார், 2 லாக் பண்ணிட்டார். இப்போ வேலை செய்யறதா இருக்காங்க இந்த பில்டிங்கில். இதை பற்றின இந்த தேக்கு மரம் வாங்கி செஞ்சார் அவர், நாட்டு தேக்கு சொல்லுவாங்க. கிச்சன் வாஸ்து பார்த்து கட்டியிருக்காரு. இது அக்னி முடியல் நல்லா மாடர்னாக. வீக்கெண்டில் கண்டிப்பாக வந்துடுவார் அவர், இங்கே தான் இருப்பார். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன ஸ்பெஷல்னால் வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் ஃபூல் வச்சுருக்காரு. இதுதான் ஸ்பெஷல். நல்லா கிளியராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. மொட்டை மாடியோட வியூ இது. ரோடு அப்ரோச் பாருங்கள். இது வில்லேஜ் ரோடு.
ஆப்போசிட்டில் ஃபார்மிங் பண்ணுறாங்க, விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. இந்த ஒரு ஏக்கரில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 20 சென்ட்டில் மட்டும் வீடு கார்டனிங் பண்ணியிருக்காரு. மீதி 80 சென்ட் பார்த்திங்கன்னா தோட்டம் வச்சுருக்காரு. தென்னை மரம், மாமரம், தேக்கு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பறவைகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கோழி உள்ளே போயிட்டு காட்டுற மாதிரி, இந்த ரெண்டு ஏரியும் பிரிக்கிற மாதிரி செப்பரேட்டாக கேட் போட்டிருக்காரு. இந்த கோழிலாம் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக செப்பரேட் கேட் போட்டிருக்காரு. உள்ளே போயிட்டு காட்டுறேன். கோழி கூண்டு. சம்மர் டைமில் கோழி இது ஃபில் பண்ணிட்டாங்கன்னா கோழி இதில் வாத்துலாம் விளையாடுறதுக்காக ப்ளே ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கோழிக்காக தான் பண்ணியிருக்காரு. நாட்டு ரகங்கள், நாட்டு ரக கோழிங்க எல்லாமே. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் போட்டு வளர்த்துருக்காரு அவர். எல்லா கோழி ரகமும் வச்சுருக்காரு. கருப்பு சேவல்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு கோழி, நாட்டுக்கோழி, ஈமக்கோழி, நிறைய வெரைட்டி வச்சுருக்காரு இதில். இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு காம்பவுண்டல் போட்டு அதில் ஒரு 3 அடி மொத்தம் ஒரு 9 அடியில் வந்து காம்பவுண்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஃபென்சிங்கு, கொஞ்சம் கருங்க ஹாலோ பிளாக்ல வந்து காமன் போட்டிருக்காரு. எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காரு. இல்லை, தேக்கு மரம் வச்சுருக்காரு, செம்மரம் வச்சுருக்காரு. பவுண்டரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செம்மரம் தான். அது மோஸ்ட்லி எல்லா வெரைட்டியும் பண்ணியிருக்காரு இதில். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்து பஞ்சம் வரும். என்ன காரணம்னா 3 போர் போட்டிருக்காரு. அந்த வீட்டுக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லுக்கும் சேர்த்து 1 போர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் பண்ணுறேன் இந்த தோட்டத்துக்காக 2 போர் போட்டிருக்காரு. ஃப்ரண்டில் 1 போர் காமிச்சேன், இது 1 போர் இருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரிப் லைன் போட்டிருக்காரு. இதில் என்ன, நம்ம கண்ணுங்களை ரொம்ப கிட்ட கிட்ட வச்சுட்டார். கொஞ்சம் ஸ்பேஸ் தான் நல்லா இருக்கும். தோர் போர் போட்டுக்கார் பண்ணு. எல்லா மரமும் வச்சுருக்கார். மாமரம் வச்சுருக்காரு, தென்னை மரம், முந்திரி மரம் வச்சுருக்காரு பாருங்கள். முந்திரி, சப்போட்டா, நெல்லி, எலுமிச்சை, தேக்கு, செம்மரம் இருக்கு. நல்ல சேஃபான இடம், வெளியாளுங்க யாரும் உள்ளார முடியாது. நல்ல ஹைட் போட்டு பண்ணியிருக்காரு. இது எண்டு வந்துட்டோம், ப்ராப்பர்ட்டியோட எண்டில் இருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக 1 ஏக்கர் நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இந்த ப்ராப்பர்ட்டியில் குறை எதுவுமே சொல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கார். ஒரு பலாமரமும் இருக்குது இதில். பலாமரம் சென்னையிலிருந்து தாம்பரத்திலிருந்து ஒரு 65 கிலோமீட்டரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரத்துக்கு. அதே மாதிரி ஈசிஆர் சைடில் திருவான்மையூர்லேருந்து வரணும்னா ஒரு 85 கிலோமீட்டர், 82, அதான் அதிகபட்சம் 80-85 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு வில்லேஜ்குள்ளே தான் இருக்குது. எக்ஸாக்டாக 1 ஏக்கரு சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்காரு. 1500 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் கட்டியிருக்காரு. 3 பெட்ரூமு வித்து டாய்லெட்டோட. எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது வீட்டுக்குள்ளேயே. நல்லா அருமையான ஃபார்ம் ஹவுஸு.
வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன் ஒரு ஏக் அதாவது ஒரு ஏக்கர் வித் டோட்டல் ப்ரைஸ் அவர் ஓனர் எதிர்பார்க்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 crore அதாவது 1.5 crore கேட்குறாரு. ப்ரைஸ் அதிகமாக தெரியும் உங்களுக்கு, பட் ஆனால் அவர் செலவு பண்ணியிருக்காரு, எந்த குறையும் வைக்கல. வீட்டுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்விம்மிங் ஃபூலை வந்து வெல் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதனால தான் அந்த ப்ரைஸு. அது இல்லாமல் இந்த கோழிங்களுக்கு பிளேடேஷன், ஸோ அது மாதிரி ரெண்டு பேர் ஃபேமிலி இதில் தங்கியிருக்காங்க, ஒரு ஃபேமிலி இதில் தங்கியிருக்காங்க, அதனால் அந்த ப்ரைஸ். நல்ல ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறங்க, நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.